அரசு கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளராக பணியாற்றி வந்தாலும் அவர்கள் உதவி பேராசிரியருக்கான தேர்வு எழுதிய பிறகே பணியமர்த்தப்படுவார்கள் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். டிஆர்பி மூலமாக தேர்வு நடைபெறும். அந்த தேர்விலே வெற்றி பெறுகிற மாணவர்களுக்கு அதில் வந்து நாங்கள் முதல்லே சொல்லியிருக்கிறோம், இந்த கெஸ்ட் லெக்சரர்ஸாக பணியாற்றுபவர்களுக்கு சலுகை காட்டப்படும் என்று சொல்லியிருக்கிறோம். அவர்கள் இன்னும் வேலை சலுகைகள்லாம் கேட்டிருக்கிறார்கள். அதை பற்றிலாம் டிஸ்கஷனில் இருக்குது. இருந்தாலும் அவர்களுக்கு பெரும்பாலும் நாங்கள் பாதுகாப்பு கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். இந்த 4000 பேருங்கிறதே தமிழக முதலமைச்சர் அவர்கள் அளித்திருக்கிற மிகப்பெரிய வரம். ஒரு வருஷத்தில் 4000 பேர் நியமிக்கிறது பெருசு இல்லை. அதே மாதிரி இந்த கெஸ்ட் லெக்சரர்ஸ் அவ்வளோ பேரும் 1800 கிட்டத்தட்ட 2000 பேர், 6000 பேர் இந்த ஆண்டு நியமிப்பதற்கு தகுதி இருக்குது. நீங்கள் இந்த லெக்சரர்ஸ் வந்து அவங்க தகுதி என்னான்னு கேட்டிங்க, அதான் ஸ்லெட்டு, நெட்டு இல்லைனா பிஹெச்டி, இந்த மூணில் எதனா ஒன்று இருக்கணும்.